So second match start ஆயாச்சு KL versus Poovar டீமர் மேட்ச் இந்த மேட்ச்க்கு 4 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணோம் சோ இங்க டாஸ் பண்ணனும்னா KL versus வந்து பேட்டிங் சாய்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் வின் பண்ணால் குவார்டர் ஃபைனலுக்கு போகலாம் நினைக்கிறேன் ஸ்டக்ல ஓப்பனிங் மேட்ச் கோபி ஃபுல் அண்ட் ஃபேஸ்ல போட்டு யாரு பேக்ல இங்க சிங்கிள்ங்க பேக் டு செகண்ட் பால் நினைக்கிறேன் இங்க ரெண்டரை நோட்டி எங்க லாஸ்ட் பால்ல இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது கேல மைஸ் டீம் ஒரு ஓவருக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டு விடுறாரு செகண்ட் ஓவர் ப்ரோ இந்த சல்மான் ஸ்ட்ரைக்ல ஆதர் கிரேட் ஷாட் இங்க 5 மணி விட்டுறாரு இங்க 6 இங்க வந்த வேகத்தை ஒரு வெச்சி விட்டுறாரு ஆதர் செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 6 பண்ணி நிறையாது கனெக்ட் ஆகல ஆஃப் சைடு போயிடு சிங்கிள் ரன் ஃபோர்த் பால் கிரேட் ஷாட் அந்த பில்டிங் தாண்டி போகுது இந்த ஓவர் அடிக்க கூடிய ரெண்டாவது 6 நினைக்கிறேன் ஆதர்ஷ் கிரேட் ஷாட் அந்த பில்டிங் தாண்டி போகுது லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் அகைன் ஒரு ஹியூஜ் ஒன்னுங்க பேக் டு பேக் இந்த ரெண்டு 6 பதிவு பண்ணிரியாரு ஆதர்ஷ் ரெண்டு பெரிய 6ங்க பண்ணாலும் இங்க ரெண்டாவது ஓவர் தான் ஸ்கோர் மேலே எடுத்து கொண்டு வந்துட்டாரு ஆதர்ஷ் இந்த ரெண்டு ஓவர் இருக்கு இந்த ரெண்டு ஓவர் முக்கியமான ஓவர்னே சொல்லலாம் பவுலிங் டீமுக்கு அதே மாதிரி பேட்டிங் டீமுக்கும் ரெண்டு ஓவர் முக்கியமான ஓவர் தேர்ட் ஓவர் போதும் நீ போல கால்ல பட்டுறீங்க லெக் பைல சிங்கிள் ஸ்ட்ரைக் ஆதர்ஷ் செகண்ட் பால் சூஸ் பண்ணா தேர்ட் ஓவர்ல ஷாட் ஆதர்ஷ் நினைக்கிறேன் இல்லங்க நல்ல டேக்க நீங்க விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்றாங்க கேல மைஸ் டீம் ஸ்ட்ரைக்லிங் பேட்ஸ்மேன் டான்ஸ் ஜோஸ் டியூபின் கனெக்ட் ஆகல இங்க சிங்கிள் ரன் ஃபுல் அண்ட் ஃபேஸ்ல போடுறாரு குயிக்கா ஓடிட்டாங்க இங்க ரெண்டு ரன் கிடைக்குது லாஸ்ட் 3 பால் ஸ்கோர் நினைக்கிறேன் 6ங்க குத்தி கொடுத்தாரு இங்க மொடக்கி அடிச்சிட்டாருங்க டான்ஸ் ஜோஸ் டியூபின் இது வரைக்கும் 40 ரன் தாண்டறாங்க கேர் மைஸ் டீம் லாஸ்ட் 2 பால் ஸ்கோர் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஓவர் இருக்கு இந்த ஒரு ஓவர்ல எந்த மாதிரி போவோம் லாஸ்ட் ஓவர் போதும் ஓய்யோ ஸ்கோர் பால் பேக்கில் பேக் டு செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் பேட் பண்ணிடுறாரு அகெயின் ஆஃப் கட் ரிவேஷன் இங்கே சிங்கிள் ரன் ஃபர்ஸ்ட் மிக ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ் அண்ட் சஜின் தேர்ட் பால் ஆஃப் கட் இருப்பாங்க ஃபுல்லாக இங்கே சிங்கிள் இது வரைக்கும் ஆஃப் கட் ரிவேஷன்லாம் போட்டுருக்காரு கனெக்ட் ஆகலைங்க லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆ கிரேட் கட்ரோலுங்க தட் பால் லாஸ்ட் 1 பால் சான்ஸ் ஆர் 6 ஆ பவுண்டரிங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது 4 ஓவருக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க கேல மைஸ் டீம் 4 ஓவருக்கு கேல மைஸ் டீம் 48 ரன் ஆடி இருக்காங்க 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா 49 ரன் டார்கெட்
பூவார் டீமுக்கு. ஸோ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும், ஃபைட்டிங்காக இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஊருக்கு 49 ரன் சொல்லும்போது கஷ்டம்தான், சின்ன சிக்ஸ் தான் அடிக்கிறதா ரொம்ப டஃபாக இருக்கும். யார்டு ரொம்ப சின்ன யார்டு. ஸோ மேட்ச் இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்கன்னு பார்ப்போம். கேஎல் எம்ஐஸ் டீம் 24 பாலுக்கு 49 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பெட்டி வந்துருக்காரு கேஎல் எம்ஐஸ் டீமுக்காக. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கரெக்டாக நேம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கனெக்ட் ஆகுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டுக்காரு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போகுது. இங்கே சிங்கிள் ரன் ஃபர்ஸ்ட் பாலே, பேக் டு செகண்ட் பால், ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி சிக்ஸ் லைன்ல சவுத்தார் நினைக்கிறேன். இங்க செகண்ட் பால் சிக்ஸா மாறுது. ஃபோர்த் பால் பவுண்டரி, ஒரு ஸ்கோயர் பால், இதையும் பவுண்டரியா மாத்திருக்காங்க. லாஸ்ட் டூ பால்ஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸ் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் பவுலிங்க, உன்னை பொறுத்தவரை லெஃப்டியாகவே நல்லாவே போடுவார். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு. பேக் டு செகண்ட் பால் ஆ கேன் கட்டுறோம் நீங்கள். தேர்ட் பால் நேராக எழுப்பி இருக்கு, சான்சஸ் சிக்ஸ் நினைக்கிறேன், டிஸ்டன்ஸ் இருக்கு, இன்னும் சிக்ஸ் தான். இங்கே ஆறுங்க, பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டாலும் மூணாவது பந்தில் சிக்ஸாக மாற்றிடுறாரு. லாஸ்ட் த்ரீ பால் ஸ்கோர் உன்னி டு ஷாம். ஓ கிரேட் போலிங்க, ஃபஸ்ட்டு ரெண்டு பந்து மாதிரி இந்த நாலாவது பந்து போட்டிருக்காரு. பேக் டூ இன்னும் ரெண்டு பால் இருக்குது செகண்ட் ஓவரில். இந்த ரெண்டு பால் முக்கியமான பால்னே சொல்லலாம், மேட்ச் பால்னே சொல்லலாம். லாஸ்ட் டூ பால் செகண்ட் ஓவர் ஆ கிரேட் ஷாட்டிங்க, சான்ஸ் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், சிக்ஸுங்க இந்த ஓவரில். அவருக்கு ரெண்டாவது சிக்ஸ் பேட்லேருந்து, இது வரைக்கும் இந்த மேட்ச்சில் மூணு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் ஓய்யோ லக்கி சிக்ஸ்னு சொல்லலாம், எச்சு பற்றி சிக்ஸ் ஓவர் இருக்குது. இந்த ஓவரில் கரெக்டாக மூணு சிக்ஸை பதிவு பண்ணிட்டாரு. இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ரெண்டு ஓவருக்கு போகிறதுக்கு 35 ரன் அடிக்கிறாங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 12 பால் இருக்குது, 12 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். இந்த ஓவர் முக்கியமான ஓவர்னு சொல்லலாம், மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். மேட்ச் ஓவர் போடுறதுக்கு ஜோபின் ஃபஸ்ட் பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டிருக்காங்க. ரெண்டு ரன் குயிக்காக ஓடுறாங்க, குயிக்காக ஓடிட்டாங்க. 14 ரன் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் பால்லே 2 ரன் வந்துருக்கு. கிரேட் ஷாட்டுங்க, இவ்வளோ அந்த பந்து, இங்கே சிங்கிள் ரன். இந்த ஓவரை பவுண்டரி இல்லாமல் போட்டாங்கன்னா லாஸ்ட் ஓவர் மேக்ஸிமம் த்ரில்லிங்காக போகும். ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டுருக்காரு, பட் ஒய்டு. 10 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும், ஆட்டிச்சு போட்டுருக்காருங்க, சான்சஸ் சிக்ஸ் இங்கே ஆறு. இந்த மேட்சில் அடிக்கக்கூடிய அஞ்சாவது இந்த 4 ரன் மட்டுமே அடிக்கணும். ஒருத்தன் வின் பண்ண மறக்காமல் அப்படி அந்த கேட்சை உள்ள எடுத்துருந்தாருன்னா மேட்ச் வின்னாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மட்டுமே 5 சிக்ஸை பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம லீவ் ஆகி போகிறோம், நம்ம டீம் தோத்தனால. பை 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 பை, அடுத்த மேட்சில் வந்து போங்க.